என்னுடைய பேர் சுவாமி ரமண பிரசாத் ஆனந்தகிரி. நான் ரமணகிரி ஆசிரமத்தில் முறைப்படி துறவு பெற்று இங்கே இருந்து கொண்டிருக்கின்றேன். சுவாமி ரமணகிரியுடைய 4வது தலைமுறை சிஷ்யராக நாங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். சுவாமியுடைய வேதாந்தம் என்பது 6 விஷயங்களை பின்பற்றக்கூடிய விஷயமாக, முதல் விஷயம் பூஜை, அனைவரும் பூஜை அவசியம் செய்ய வேண்டும். அது எதற்காக நம்ம அப்படின்னு கேட்டோம்னா, நம்முடைய மைண்டு கான்சன்ட்ரேஷன், மனம் புத்தி அகங்காரம் எல்லாம் இல்லாமல் ஒருநிலைப்படுவதற்காக இந்த பூஜையை செய்ய முடியும். பூஜையின் மூலமாக முக்தி அடைய முடியும். நிறைய உதாரணங்கள் இருக்கு. அடுத்து ஜபம், மந்திரம் சொல்லுவோம். ஒரு வரியில் ரெண்டு வரியில் நமச்சிவாய, ஜெய் ஸ்ரீராம், ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா, சரவண பவ, சண்மதம் ப்ளஸ் சித்தர்களோட வழிபாடில் எப்படி வேணாலும் நம்ம மந்திரத்தை ஜபிக்கலாம். பெரிய மந்திரங்களாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதமோ தமிழில் இருக்கக்கூடியதோ நாம் சொல்லலாம். சண்மதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களை சொல்லலாம். கந்த சஷ்டி கவசம், விநாயகர் அவகல், லலிதா சகஸ்ரநாமம், சிவபுராணம், அப்பரஞான சிம்மந்தர் சுந்தரர் பாடிய பாடல்கள், ரமணர் எழுதிய அக்ஷரம் மாலை, இப்படி நமம் ஜபம் தொடர்ந்து சொல்லலாம். இந்த ஜபம் சொல்வதும் எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மைண்டு கான்சன்ட்ரேஷனுக்காக, மனம் ஒருநிலை கொள்வதற்காக. 3வது நிலை வந்து யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யோக நிலை அப்படின்னா, இந்த உடம்பை நல்லா வச்சுக்கிறது தான் யோகம். அந்த யோகத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாசி வாசி வாசியை திரும்பி போட்டால் என்ன ஆகும், சிவா. இந்த மூச்சு பயிற்சியை அடிப்படையாக கொண்டது தான் இந்த யோகம். கிரியா யோகம், வாசி யோகம், ராஜயோகம், இப்படி யோகங்களை பல விதமாக நம்ம அழைக்கலாம், பிரிக்கலாம். ஆனால் அடிப்படையில் கான்செப்ட் என்ன, உடம்பு நல்லா வச்சுக்கணும், நல்ல மூச்சு பயிற்சி இருக்கணும், நுரையீரல் இந்த விதமான பாதிப்பு இருக்கக்கூடாது, நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து நம்ம பூஜை செய்வதற்கோ மந்திரம் சொல்வதற்கோ இந்த உடலை சீராக வைத்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய பயிற்சி யோகம். 4வதாக தியானம். யோகத்தின் மூலமாகவும் கூட முக்தி அடைய முடியும். நிறையா இருக்காங்க யோகத்தில், யோகம் செய்து செய்து முக்தி அடைந்தவங்க நிறையா இருக்காங்க. அடுத்து 4வதாக தியானம். இந்த 3 நிலைகள், பூஜை, ஜபம், யோகம், இந்த 3 நமக்கு சித்தி பெற்றால் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம பிறந்திருந்து சாப்பிட்டே இருக்கோம், சளிக்குதா ஆட்டோமேட்டிக்காக அந்த மத்தியானம் 2 வந்துச்சுன்னா பசி. அது மாதிரி சளிப்பு தட்டாமல் இந்த பூஜை, ஜபம், யோகம் தொடர்ந்து செய்யும். எல்லா ஞானிகளும் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. உயர்ந்த நிலையில் அடைஞ்சவங்க இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, அவங்களும் அதை தொடர்ந்து செய்கிறாங்க, தொடர்ந்து செய்ய வைக்கிறாங்க. அப்போ அந்த 3 நிலைகளில் நாம் வெற்றி கிடைக்கும்போது நமக்கு தியானம் சித்திக்கும். தியானத்தின் மூலமாகவும் நமக்கு முக்தி அடைய முடியும். இதான் பெரியவங்க சொல்கிறதும், சாமி ரமணகிரி சொல்கிறதும் இதான். சாமியோடைய இந்த கான்செப்ட் எப்படி, இன்னைக்கு ஆஸ் எ ஹியூமன் பீயிங், ஒரு சராசரி ஒரு மனிதனாகத்தான் சுயநலத்தில் பிறந்தாங்க. ஆனால் நீங்கள் நாம் எல்லாம் வந்து வணங்குகிறோம், அவரை ஒரு சித்தராக பாவிக்கிறோம், சித்தராக பார்க்குறோம். அவருடைய அருள் நமக்கு எல்லாத்துக்கும் கிடைக்குது. எல்லா விஷயமும் அவர் சொல்கிறார். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் கூட சாமி ரமணகிரி சொன்னது தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணிக்கிறோம். அப்போ மனிதனும் தெய்வம் ஆகலாம். அப்போ நாம் எல்லாம் தெய்வசக்தி உள்ளவர்கள். நாம் தெய்வம் ஆவதற்காக டுவர்ஸ் பெர்ஃபெக்ட்னஸ், முழுமையை நோக்கி நாம் பயணிக்கிறோம். இந்த முழுமையை அடையிறதுக்காக இந்த பயிற்சி அவசியம். அப்போ இந்த 4வது நிலை தியானத்தில் நமக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வரும். இந்த சந்தேகங்கள்லாம் எதன் அடிப்படையில் வருவோம், ஞானம் கிடைக்கணும். 5வது நிலை ஞானம் கிடைக்கணும். தியான 4வது தியானத்தில் சந்தேகங்கள் வரும். இதெல்லாம் கர்மாவை பேசும். கர்மா கர்ம வினைகளை ஒட்டி நமக்கு இந்த தியானத்திலேருந்து அடுத்த ஞான நிலைக்கு போகலாம். அப்போ அந்த தியான நிலையில் வரக்கூடிய சந்தேகங்களையும், 5வதாக இந்த ஞான நிலையை அடையிறதில்லை, அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸ்,
எல்லாருக்கும் ஞானம் என்பது உள்ளே இருக்கு, அது வெளிப்படலை. மாயையில் சித்தி இருக்கு, இந்த ஞானம் என்பது மாயையில் சித்தி இருக்கு. எல்லாருக்கும் எல்லாருமே இருக்கு, உற்சாகமும் சொல்லித்தருவது அது நினைவுபடுத்துகிற மாதிரி வரும்போது அதை அசப்பம். 105 வயசு உள்ள ஒரு பெரிய வயதான மனிதருக்கு உள்ள அனுபவம் 32 வயசுல உள்ள ஞானிக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்குது? தியானம் ஞானம். அப்போ அந்த ஞான நிலையை அடைவதற்கும் தியான நிலையை முழுமையாக நம்ம செய்வதற்கும் தடையாக இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகளை எப்படி நீக்குவது? கர்மா எராடிகேட்டட் பை தர்மா. தர்மத்தின் வாயிலாக நாம் நம் கர்ம வினைகளை நீக்க வேண்டும். சரி, அது தர்மம் அப்படின்னா யாருக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி. தர்மம் யாருக்கு செய்யணும்? இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் சமுதாயத்தை நம்பி வாழ்கிறார்களோ, சமுதாயத்தை நம்பி தான் அவங்க இருக்காங்க. சமுதாயம் தான் அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை நாம் செய்கிற மாதிரியான பிறவி எடுத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சமுதாயம் என்று சொல்லக்கூடிய நாம உதவி செய்யணும், தர்மத்தை செய்யணும். தானம் என்பது இங்கே வரோம், ரமணகிரி சுவாமிகிட்ட வேண்டுறோம், எனக்கு ஒரு பொருள் கிடைக்கணும், திருமண தடை நீங்கணும், ஒரு வழக்கில் வெற்றி கிடைக்கணும், இதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் கோயிலுக்கு அரிசி வாங்கித்தரேன், பருப்பு வாங்கித்தரேன், காய்கறி வாங்கித்தரேன், மணி கட்டுறேன், ஏதாவது ஒன்று செய்கிறேன்னு சொல்லி வேண்டி அது நடைபெற்றதுக்கு பின்னாடி கொண்டாந்து கொடுக்கறது தானம். பிரதிபலனை எதிர்பார்த்து செய்வது தானம். பிரதிபலனை எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்வது தர்மம். அந்த தர்மம் யாருக்கு போய் சேரணும்? அதுவும் 5 விஷயம் சொல்றார் ரமணகிரி சுவாமி. இந்த சமுதாயத்தில் முதல் தர்மம் செய்யப்பட வேண்டிய நபர்கள் கண் பார்வையற்றவர்கள். 2வதாக உடல் ஊனமுற்றவர்கள். 3வதாக மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். 4வதாக சந்நியாசிகள். 5வதாக 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள். இந்த 5 கேட்டகரியில் நாம் தர்மத்தை செய்தால்தான் நம் கர்மம் விலகும். நம் கர்மம் விலகினால்தான் தியானத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் விலகும். அடுத்த ஞான நிலையை நோக்கி செல்வதற்கு உங்களுக்கு தேவைப்படுவது மௌனம் மட்டுமே. ஆகவே பூஜை, ஜபம், யோகம், தியானம், ஞானம் ப்ளஸ் தர்மம். யார்? கண் பார்வையற்றவர்கள், உடல் ஊனமற்றவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், சன்னியாசிகள், 60 வயசுக்கு மேல உள்ள முதியவர்களுக்கு நாம் தர்மத்தை எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். இவை எல்லாம் இந்த ஆசிரமத்தில் நடக்கும். வேண்டுமானாலும் இங்கே பூஜை செய்யலாம். நோ காஸ்ட், கிரீடு, ரிலிஜன். கிறிஸ்தவர் நீங்கள் வந்து பூஜை பண்ணுறாங்க, முஸ்லீம் வராங்க, இந்துஸ் வராங்க, ஜெயின பௌத்த எல்லாருமே வராங்க, பூஜை பண்ணுறாங்க, பூஜை கற்றுக்கிறாங்க, பூஜை தீட்சை வாங்குறாங்க, மந்திர தீட்சை பெற்றுக் கொள்கிறார்கள், மந்திரம் சொல்கிறார்கள், யோகம் செய்கிறார்கள், யோகம் கற்றுக்கொள்கிறார்கள், தியானம் செய்கிறார்கள். சுவாமியோட அருளில் இந்த இடத்துல உங்களுடைய மைண்டு ப்ரெசன்ட் மூமெண்ட்லேயே இருக்கு. உங்களுடைய மைண்ட் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சருக்கு போகாமல் சுவாமிஜியோட வைப்ரேஷனில் ப்ரெசன்ட்லேயே இருக்குது. தர்மம் இங்கே நடக்குது. 69 வருஷமாக அன்னதானம் நடக்குது. 69 வருஷமாக இங்கே உள்ள பள்ளிகளுக்கு குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம், மாதிரி நோட் புக்கு, பேனா, பென்சில், ரப்பர், கொடை, டார்ச் லைட் எல்லாம் சன்னியாசிகளுக்கு கொடுக்குறோம். கடக்கிறந்து வராங்க சன்னியாசிகளுக்கு ஒரு பைனரியா, 2 வேஷ்டி, ஒரு துண்டு, ஒரு தியானப்பாய், ஒரு பிளாஸ்க்கு, தட்டு, டம்ளர், போர்வை, விபூதி பை, சிவபுராண புஸ்தகம், உத்திராட்சம், ஸ்பூன் எல்லாம் போட்டு ஒரு பை போட்டு அவங்க காசியில் வந்தாலும் சரி எந்த வடக்கிறது வந்தாலும் அவங்க ஒரு பை இருந்தாங்க. இந்த பையில் இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு அடுத்த ஊருக்கு போகிறதுக்கான பயண செலவு கொடுத்து நாம் இங்கேருந்து அந்த தர்மத்தை செய்கிறோம். தர்மம் எப்படி வருது? உங்களை மாதிரி நண்பர்கள்ட்ட வாங்குறோம், ஒருத்தர் கார்ச்சிலேட்டு வாங்கி கொடுக்கும், ஒருத்தர் தட்டு வாங்கி கொடுக்கும், கம்பர் வாங்கி கொடுக்கும், ஒருத்தர் வேஷ்டி வாங்கி கொடுக்கும், மொத்தமாக அக்குமுலேட் பண்ணி
அதை பையா வச்சு சன்னியாசம் செய்யணும். ஆசிரமத்தோட டைஎஃப்ல 150 கண் பார்வையற்றவர்கள் இருக்காங்க, 150 உடல் உருவமற்றவங்க இருக்காங்க, சன்னியாசிகள் இருக்காங்க, குழந்தை இருக்காங்க. அடுத்து 65 வயசு மேலே உள்ளவங்களுக்கு இங்கே தினசரி அன்னதானம் தொடர்ந்து 69 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. சுவாமி இருந்த காலங்களையும் நடந்துகிட்ருக்கு. நான் என்ன சொல்லுகிறோமோ அதைத்தான் செய்ய முடியும், அதுதான் ட்ரூத். இப்போ காசியில் ஹரிச்சந்திர மகாராஜாவுடைய காட்டன் ஒன்று இருக்கு. ஏன் இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் அழியலை? எத்தனையோ சாலைகளில் எத்தனையோ பேர்லாம் வச்சு நீங்கள் அழிஞ்சிருச்சு, பேர் அழிஞ்சிருச்சு. காரணம் என்ன? அதில் ட்ரூத் இல்லை. ஹரிச்சந்திர மகாராஜாட்ட என்ன இருந்துச்சு? நான் உண்மையை காப்பாற்றுவேன், பொய் சொல்ல மாட்டேன். அதனால் அவர் விஸ்வாமிகிட்ட சொன்னது. அதனால் இன்னைக்கு இருக்கு. அதனால் ட்ரூத் பிஹைண்ட் நிறையா விஷயங்கள் இருக்கு. அதனால் நாம் பேசுவதும் சொல்வதும் செய்வதும் ஒன்றாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு கிரேட் வைப்ரேஷன் இருக்கும். அது இங்கே இருக்குது, அதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயிற்சிக்கான இடம்னா இது, இது கமர்ஷியலான இடம் கிடையாது. வாங்க, அருளும் வேண்டும் பொருளும் வேணும், ரெண்டும் வேணும் இல்லைன்னு சொல்லலை. ஒரு பக்கம் வாழ்க்கையில் நமக்கு இந்த பயிற்சி தொடர்ந்து இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கக்கூடிய உள்ள அம்மா கூட ரெண்டு பையன் வந்திருக்கீங்க. ஆனால் அம்மா பையன் ரெண்டு பேர் வந்திருந்தாலும் ஆன்மீகம் என்பது சுயநலம். அம்மா வைத்து பசிக்கு பையன் சாப்பிட்டா பையன் நிரம்பிடுமா? நிரம்பவே நிரம்பாது. பையன் பசிக்கு பசிக்கு அம்மா சாப்பிட்டா நிரம்பிடுமா? முடியவே முடியாது. ஆன்மீகம் என்பது நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். பூஜை ஜபம் யோகம் தியானம் ஞானம் இது கிடைக்கணும்னா நீங்கள் உங்கள் வயிற்று பசிக்கு டெய்லி சாப்பிட்ற மாதிரி தினசரி இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யக்கூடிய. அதே சமயத்தில் உங்கள் வருமானத்திலிருந்து 10 1/10 தர்மம் செய்யணும். 10,000 ரூபா ஒருத்தவங்க சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா மாதம் 1,000 ரூபா எடுத்து தர்மம் கொடுக்கணும். உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இந்த 3 அடிப்படையில் முதல் கேட்டகரியாக நம்ம தர்மத்தை, இந்த 5 நபர்கள் சொன்ன கேட்டகரியில் நம்ம தர்மத்தை தொடர்ந்து செய்யும்போது தர்மம் தான் நமக்கு டெபாசிட். நம்ம அப்பா ஷுகர் இருந்திருக்கும், தாத்தாவுக்கு ஷுகர் இருந்திருக்கும், அவர் கேட்காமல் நம்ம கொடுத்துருவார் டெபாசிட். அப்படி வச்சுக்க வச்சு எப்படி போகணும் சொத்து தாண்டாங்க, அது எப்படி நம்ம கேட்கறதே இல்லை, பை ஜீனா வருது. அது மாதிரி பணம் காசு உங்களுக்கு வரவே வராது. ஒரு நோய் வந்தால் போதும், எத்தனை கோடி இருந்தாலும் தீர்க்கவும் முடியாது. இல்லை சில கோடிகளை செலவு பண்ணால் ஏதோ தற்காலிகமாக தீர்க்க முடியும். அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா தர்மம் இருக்கணும். தர்மம் யார் உயிரை காப்பாற்றுச்சு? கிருஷ்ணவர் மாத்மா போய் கேட்குறார் கர்ணன்ட்ட, டேய் தர்மத்தை நான் ஜெயிக்கணும்டா, தர்மத்தை காப்பாற்றணும்டா, நான் உன் உயிரை கொடு, நீ தர்மம் செய்து தர்மம் செய்து உன் உயிரை தர்மதேவரை காப்பாற்றி வச்சு. ஆனால் நீ நிற்கிறது அதர்மம் இருக்கும், உன் உயிரை கொடு கேட்டு அதையும் தர்மமாக வாங்கி தான் இந்த மகாபாரத போரே முடிவடை. அதில் கூட ஒரு சின்ன ஒரு கேள்வி, சூரிய பகவான் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருந்தாராம். ஏன் கிருஷ்ணா எல்லாத்துக்கும் நீ விஸ்வரூப தரிசனம் கொடுத்தியே, என் மகனுக்கு மட்டும் நீ ஏன் கொடுக்கல? என் தர்மம் செஞ்சு அவ்வளவு தர்மமானா தானே இருந்தான் அந்த கேள்வி கொடுக்கல. அது கிருஷ்ணர் சொன்னாராம், அவன் எல்லாத்துக்கும் கேட்காம கொடுத்துக்கிட்டே இருந்தான், அந்த தர்மம் அவன் உயிராக பார்த்து. ஆனால் எதிராளியாக இருக்கிறது கிருஷ்ணருக்கு தெரியும், எதிராளியாக இருக்கிறது தன்னுடைய சகோதரனும் தெரிஞ்சு நான் போய் கேட்டுட்டேன் முன்னாடி, கேட்டதுக்கு பின்னாடி தான் அவன் வந்து தன்னுடைய உயிரை தார வார்த்தை கொடுத்தான். கேட்டதுக்கப்புறம் கொடுக்குறது வந்து தர்மம் அல்லப்பா. அவன் கேட்காமல் கொடுத்துருந்தானா நீ சொல்லக்கூடிய அந்த விஸ்வரூப தரிசனத்தை நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சூரியபகவானுடைய கவலையை கொடுத்ததாக நம்முடைய வரலாறுலாம் சொல்லுது. அதனால் அந்த தர்மத்துக்கு அவ்வளோ ஒரு வலிமை இருக்குது. அந்த தர்மத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யும்போது நாம் புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் மனிதராய் தேவராய் முனிவராய் கணங்களாய் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்பதுமான இந்த பிறவி என்ற தலையிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு இந்த வழி தவிர வேறு வழியே இல்லை. இதை தொடர்ந்து ஆன்மீகம் என்பது சுயநலம் தான். இந்த சுயநலத்தை முழுவதுமாக நாம் பயன்படுத்திக்கணும். அந்த வாழ்க்கையில் அந்த பயணத்தை நாம் பயணிக்கணும்.
தன்னுடைய குழந்தைகளுக்கும் போதிக்கணும். இப்போ முதல் ஜென்ரேஷன் அம்மா வந்திருக்காங்க, ரெண்டாவது ஜென்ரேஷன் பையங்க வந்திருக்காங்க, மூணாவது தலைமுறை நாலாவது தலைமுறையாகவும் இந்த மாதிரி சித்தர் வீடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்கள அபிஷேகம் செய்ய வச்சு, சிவபுராணம் படிக்க வச்சு, யோகத்தின் விஷயம் வாங்கி கொடுத்து, தியான விஷயம் வாங்கி கொடுத்து, தர்மத்தையும் செய்து வாழ்வில் ஆக மேல்நிலைக்கு வர வேண்டும் என்பது சுவாமி ரமணகிரி அவர்களுடைய ஆசீர்வாதம். ஆசி 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 ஹரிவோம் ஹரிவோம் ஹரிவோம். ரமணகிரி ஆசிரமத்திலிருந்து சுவாமி ரமண பிரசாதானந்தகிரி ஹரிவோம். தேங்க்ஸ் சார்.